எல்லோருக்கும் வணக்கம். இது நம்ம மிஸ்டர் பிளானட் சேனல். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் உலகத்தில் எந்த ஒரு பொருளுடைய விலையுமே லோகோ அப்படின்றது தான் நிர்ணயிக்குது. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருமே எந்த பொருளை வாங்கணுங்கிறதுல கன்சிடர் பண்ணுறதில்ல, எந்த பிராண்டில் உள்ள பொருளை வாங்கணும் அப்படின்றத தான் கன்சிடர் பண்ணுறாங்க. அது நம்ம போடுற ட்ரெஸ்ஸு, சாப்பிட்ற ஃபுட்டு, ஏன் நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் ஃபோன் வர இந்த பிராண்டு தான் விலையை நிர்ணயிக்குது. இந்த மாதிரி பிராண்டுக்கே பிராண்டாக இருக்கிற லோகோவை பற்றியும் அந்த மாதிரி உள்ள லோகோக்களில் என்னென்ன விஷயம்லாம் ஒளிஞ்சிருக்குது அப்படின்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. இந்த லிஸ்ட்ல 10th பிளேஸ்ல உள்ளது விக்கிபீடியா. விக்கிபீடியா பத்தி சொல்லணும்னா இதுதான் இப்போ உள்ள கூகுளோட மெயின் இன்ஃபர்மேஷன் புக்காவே இருக்குன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே எல்லாத்தையும் மேக்ஸிமம் விக்கிபீடியால தான் பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. அது எந்த நேரமாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, எதை பற்றி வேணும்னாலும் நம்ம உடனே இந்த விக்கிபீடியாவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இவ்வளோ ஃபேமஸான விக்கிபீடியாவுடைய இந்த லோகோவானது எப்படிலாம் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள். இந்த மாதிரியெல்லாம் படிப்படியாக மாறி தான் கடைசியாக இந்த மாதிரி விக்கிபீடியாவோட லோகோ இப்போ இருக்குது. இந்த விக்கிபீடியாவுடைய லோகோவை நீங்கள் உத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இதில் நிறைய லாங்குவேஜோட லெட்டர்ஸ் இருக்கும். அது எதுக்காகன்னு உங்களில் யாருக்காவது தெரியுமா? அதான் நான் சொல்கிறேன். அது ஏன்னா இந்த உலகத்தில் உள்ள எதை பற்றி வேணாலும் எந்த லாங்குவேஜில் வேணாலும் விக்கிபீடியாவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் விக்கிபீடியாவை உருவாக்குனவங்க இந்த மாதிரி அதோட லோகோவையும் உருவாக்கியிருக்காங்க. சரி, அதை விடுங்க. இந்த லோகோ ஏன் பாதி மட்டும் இருக்குது, அதாவது இன்கம்ப்ளீட்டாகவே இருக்குதுன்னு என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? அது எதுக்காகனா முழுமையாக இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயத்தையும் எங்களால் தர முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே விக்கிபீடியாவில் இருக்கும்னு யாராலுமே சொல்லிட முடியாது. ஏன்னா எந்த ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸுமே இந்த விக்கிபீடியாவில் இவங்க அப்லோட் பண்ண மாட்டாங்க. அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்க இந்த லோகோவை இப்படி கிரியேட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல உள்ளது லீட் டு டி பிரான்ஸ். இந்த லோகோவை பார்த்ததும் இதுல என்னடா ஹிடனா இருக்க போகுது அப்படின்னு எல்லாருமே யோசிப்பீங்க. ஆனா இதுலயும் மூணு விஷயத்தை ஒழிச்சு வச்சிருக்காங்க. அது என்னென்னு வாங்க பார்த்துடலாம். இதை நார்மலா பார்க்கும்போது சாதாரணமான லெட்டர்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை தனியா நீங்க இப்படி பாத்தீங்கன்னா அதுல உள்ளது எல்லாமே உங்களுக்கு புரியும். இதுல ஒரு மனுஷன் உட்காந்து சைக்கிள் ஓட்டுற மாதிரியான லோகோ இருக்குதுன்னு. அங்க உள்ள எல்லோ சர்க்கிள் சைக்கிளோடைய ஃப்ரண்ட் வீலையும், ஓவானது பேக் வீலையும், யூ சைக்கிள் சீட்டையும், ஆர் ஆனது அந்த மனுஷனையும் குறிக்குது. அதெல்லாம் சரி, இவங்க எதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஓவர் சேர்த்து அதில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அது எதுக்காகனா இந்த எல்லா சைக்கிள் போட்டியானதுமே காலையில், அதாவது வெயில் அதிகமாக இருக்கிற டயத்தில் தான் நடக்குமா, அதனால தான் இவங்க வெயிலை குறிக்கிறதுக்காக, அதாவது சூரியனை குறிக்கிறதுக்காக தான் அந்த ஒரு சர்க்கிளை போட்டு அதில் எல்லோ கலர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அடேங்கப்பா, இதுலயே இவ்வளோ விஷயம் இருக்குதா? அடுத்து உள்ள லோகோ ட்ரீம் ஒர்க்ஸ். இது ஒரு ஃபேமஸான ஹாலிவுட் ஸ்டுடியோடைய லோகோ தான். இந்த லோகோவை எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த லோகோவை பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் நிலாவில் உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டுடியோடைய ஓனரான ஸ்பீல்பர்க் ஒரு தடவை யதார்த்தமா ஒருத்தர் மீன் பிடிக்கிறத பார்த்துருக்காரு. அதை பார்த்து அவரு, அட இது ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு ஒரு போட்டோ எடுத்திருந்திருக்காரு. அதுக்கப்புறமா அவரு அந்த போட்டோவை வச்சு சில அனிமேஷன் ஒர்க்லாம் பண்ணி நின்றுக்கிட்டு ஒருத்தர் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்ததை இவர் கிரியேஷனால ஒரு பையன் நிலாவில் உட்காந்து மீன் பிடிக்கிற மாதிரி வரைஞ்சு பார்த்துருக்காரு. அவர் யோசிச்ச மாதிரியே அவர் வரைஞ்ச அந்த போட்டோவும் ரொம்பவே நல்லா வந்திருக்குது. அதனால தன்னுடைய ஸ்டுடியோவுடைய லோகோவாவே இந்த போட்டோவே அவர் வச்சிருக்காரு. அந்த சின்ன பையன் வேற யாரும் இல்லை, ஸ்பீல்பர்க்கோட பையன் தானா. அந்த பையனை நினச்சிதான் இவர் அந்த ஃபோட்டோவே வரைஞ்சாராம். இப்போது இதுதான் ட்ரீம் ஒர்க்ஸோட கலர்ஃபுல்லான வெர்ஷனாக பின்னாடி அந்த பையன் நிலாவில் உட்காந்துருக்க மாதிரியே அந்த ஃபோட்டோவும் இருக்குது பாருங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது டொயோட்டா. டொயோட்டா இது ஒரு கார் தயாரிக்கிற ஜப்பான் நிறுவனம்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த லோகோவை பற்றி யாருக்காவது தெரியுமா என்ன? அதை நான் சொல்கிறேன். இந்த லோகோவை மொத்தமாக பார்த்தா ஏதோ ரவுண்டுக்குள்ளே ரெண்டு ரவுண்டை வரைஞ்சி வச்ச மாதிரி ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் அதை தனித்தனியாக பிரித்து பார்த்தா தான் என்னன்னு உங்களுக்கு முழுசாக புரியும். நீங்களே பாருங்கள். அதை அவங்க சிம்பாலிக்காக அவங்க கம்பெனியோட நேமை தான் அந்த லோகோவில் அவங்க வச்சுருக்காங்க. இது கூட தெரியாமல் நாம் ஏதோ அவங்க வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு இவ்வளோ நாள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்கிறோம். ஆட்டா பாவீங்களா, ஜப்பான்காரனோட மூளை ஒரு மூளடா சாமி.
அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது கொலம்பியா பிக்சர்ஸ். இந்த லோகோ தெரியாமல் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா இந்த பிக்சர் தான் ஹாலிவுட்டோட ஒரு ட்ரேட்மார்க்னே சொல்லலாம். அவ்வளோ அளவுக்கு இந்த லோகோவானது ரொம்பவே ஃபேமஸு. இந்த ஃபோட்டோவை எதுக்காக முதல்ல லோகோவை வச்சாங்கன்னா, யூஎஸில் உள்ள பெண் வீராங்கனைகளை பெருமைப்படுத்துறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா காலப்போக்கில் இதெல்லாம் மாறி மாறி எப்படி வந்திருக்குது? இந்த லோகோவில் உள்ளது உண்மையான ஒரு பொண்ணு தானா? அவங்க யாருன்னா, யூஎஸில் உள்ள ஜென்னி ஜோசப் அப்படின்ற ஒரு பொண்ணு தானா? அவங்கள ஃபோட்டோ எடுத்து அப்படியே அதை வரைஞ்சி இப்போது இந்த கொலம்பியா பிக்சர்ஸோட லோகோவாகவே வச்சுருக்காங்க. அடுத்ததான் நம்ம லிஸ்டில் உள்ளது ஹுண்டாய். இந்த ஹெச்ன்ற லோகோவை பார்த்ததுமே நம்ம எல்லாருக்கும், இது சாதாரணமாக அந்த கம்பெனியோடைய பேரில் ஃபஸ்ட் லெட்டர் தான் லோகோவாக வச்சுருக்காங்க அப்படின்னு தோணும். ஆனால் அந்த லெட்டரில் ரெண்டு பேர் ஒளிஞ்சிருக்காங்க. என்னது, ரெண்டு பேர் ஒளிஞ்சிருக்காங்களா? ஏன்டா நீ இப்படி சொல்கிற? எங்களுக்கெல்லாம் எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் அந்த மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். நீங்களே பாருங்கள், இந்த ஹெச்சில் ஒரு பாதி காரை விற்கிற சேல்ஸ்மேனையும் இன்னொரு ஒரு பாதி காரை வாங்குகிற கஸ்டமரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே இதுவும் செம்மலை. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் உள்ளது என்பிசி. என்பிசி அப்படின்றது முதல்ல 1926 ரேடியோ கார்பரேஷன் ஆஃப் அமெரிக்கா அப்படின்ற ஒரு ரேடியோ நெட்வொர்க்காக தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா காலப்போக்கில் அதோடைய பேரை என்பிசி அப்படின்னு மாற்றி டிவி மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனியாக மாற்றிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மட்டும்தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க இந்த மாதிரி மயிலோடைய ஃபோட்டோவை தான் லோகோவாக வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா கலர் டிவியும் அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது வேற லெவலில் ரீச் ஆகி இவங்க முன்னுக்கு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா லோகோவையும் சின்னதாக மாற்றி வைக்கலாமே அப்படின்னு வெறும் 6-6 கலர் மட்டும் உள்ள பீகாக்காக வச்சுருக்காங்க. அவங்க வச்ச அந்த பீகாக்கோடைய ஃபெதர்ஸில் உள்ள அந்த 6 கலருமே ஒவ்வொரு நெட்வொர்க்கை மென்ஷன் பண்ணியிருக்கு. அது என்னன்னு நீங்களே பாருங்கள். ஓ, இப்போ தான் எனக்கே ஞாபகம் வருது. 15 வருஷத்துக்கு முன்னாடி நாமெல்லாம் டிவி பார்க்கும்போது டிவிக்கு சிக்னல் கிடைக்காம சேனலே ஒர்க் ஆகாமல் இருக்கும்ல, அப்போல்லாம் இந்த மாதிரி கலர் வந்து ஒரு பீப் சவுண்ட் வரும்ல, அதுவும் இவங்க பார்த்த வேலை தான். இப்போ தாண்டா எனக்கே புரியுது. அடுத்ததான் நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட் பிளேஸில் உள்ளது MGM. இதுவும் ஒரு ஹாலிவுட் ஃபிலிம் ஸ்டூடியோவுடைய லோகோ தான். இதை ஹவார்ட் டைட்ஸ் அப்படின்ற லோகோ டிசைனிங் கம்பெனி தான் ரெடி பண்ணி கொடுத்தாங்களாம். இந்த லோகோவில் ஒரு சிங்கம் கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சிங்கமானது ஒரிஜினல் கிடையாது, ஃபேக் அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கிளப்பப்பட்டுச்சு. ஆனால் உண்மையில் இந்த சிங்கமானது ஒரிஜினல் தானா? அட, எப்படிடா ஒரு சிங்கத்தை வச்சு லோகோ கிரியேட் பண்ண முடியும்? அதை எப்படிடா அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு உங்களுக்குள்ள ரொம்பவே குழப்பமாக இருக்குல்ல. ஆனால் இது இவங்களுக்கு ரொம்பவே ஈஸின்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த MGM ஸ்டுடியோடைய ஓனருடைய சிங்கம் தானா இது? ஆமாங்க, இந்த ஓனர் தான் இந்த சிங்கத்தை பெட்டாக வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அதனால தான் இவ்வளோ ஈஸியாக இந்த லோகோவை அவங்களால கிரியேட் பண்ண முடிஞ்சது. ஆனால் இவ்வளோ உண்மை தெரிஞ்ச பிறகும் இவங்க சிங்கத்தை ரொம்பவே டார்ச்சர் பண்ணி தான் இந்த லோகோவை பண்ணியிருக்காங்க அப்படின்னு நிறைய ரூமர்ஸ் கிளப்பி விட்டாங்க. ஆனால் அதுவும் பொய்னு கடைசியாக இவங்க வெளியிட்ட இந்த வீடியோவில் எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு இன்னும் டவுட்டாக இருக்குதுன்னா இதை பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக புரியும். ஏன்னா ஒரு சிங்கத்தை இப்படி ஒரு குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா யார் தான் சொன்ன பேச்சு கேட்காம இருப்பாங்க? அதே மாதிரி தான் இந்த சிங்கமும் பண்ணியிருக்குது. இந்த ஓனர் சொல்கிற எல்லா பேச்சையுமே இந்த சிங்கமானது கேட்குமா? அதனால தான் இவங்க இவ்வளோ ஈஸியாக இந்த லோகோவை எடுத்திருக்காங்க. அவ்வளோதாங்க, இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இதுவரை நீங்கள் பார்த்த வீடியோவில் இப்போ நம்ம சாதாரணமாக வாழ்க்கையில் பார்த்த நிறையா லோகோவுடைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குற வரை நன்றி, வணக்கம்.